இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்கள் பார்த்திங்கன்னா இந்த பணத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க சேர்த்து வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பணம் பொருள் இந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கிறாங்க. உண்மையிலே அவங்க மனிதர்களை சேர்த்து வைக்க மறந்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி அவங்க சீடர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீடர்களில் ஒருத்தர் வந்து, குருவே, இப்போது நிறைய பேர் இந்த மாதிரி பொருட்கள் மேலே தான் ஆசை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலுமே அவருக்கு இந்த பொருட்கள் மேலே நாட்டம் இருக்க தான் செய்யும். அந்த பொருட்களை சேர்த்துறது, பணத்தை சேர்த்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களோட சேர்த்து கொஞ்சம் மனிதர்களையுமே சேர்த்து வைக்கணும். மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற மனிதர்கள் உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு ஒரு கதை சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த கதை ஒரு ஜப்பான் நாட்டில் நடக்குது. அந்த ஜப்பான் நாட்டில் ஒரு பெரிய நகரம் ஒன்று இருக்குது. அந்த நகரத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பணக்காரர் தான். அவருடைய முடியை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கடைக்கு தான் ரொம்ப காலமாக போய்கிட்டு இருந்தார். எப்போல்லாம் அவரோட முடி வந்து அதிகமாக வளருதோ அந்த சமயங்களில் அந்த கடைக்கு தான் போவார். இது எப்பயுமே வாடிக்கையாக வச்சுருந்தார். அந்த மாதிரி அவங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகிட்டாங்க. இப்போ அந்த முடி வெட்டுறவர் பார்த்திங்களா, அந்த மனிதரும் இந்த பணக்காரரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்க. எப்போவுமே இவர் போவார், போய் உக்காந்துக்கிட்டு அவர் வந்து முடி கட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சமயங்களில் இவரும் அவரும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. பல விஷயங்களை பேசுவாங்க. நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, இப்போது நாட்டில் வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே போல் தான் ஒரு சமயம் இந்த பணக்காரர் அந்த முடி திருத்துற அந்த இடத்துக்கு போனார். போயிட்டு எப்பவும் போல் உக்காந்து பேச ஆரம்பித்தார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பணக்காரர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தார். அது என்னென்னா, இங்கே பாருப்பா, நான் வந்து இன்றைக்கி தான் வந்து கணக்கு போட்டு பார்த்தேன், என்கிட்ட எந்த அளவுக்கான செல்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். என்கிட்ட இருக்கிற அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்த்தா இந்த நகரத்துலேயே நான் தான் வந்து பெரிய பணக்காரனாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நகரத்தில் எந்தெந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்தோட நான் ஒப்பிடும்போது கண்டிப்பாக என்கிட்ட அதிக அளவிலான பணம் இருக்குது. அதனால் நான் பெருமையாக சொல்லிக்குவேன், இந்த நகரத்துலேயே நான் தான் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை சொல்லிக்கிட்டு இருந்தார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த முடிவெட்டுற நபருமே, அப்படிங்களா ஐயா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து இந்த நகரத்திலே பெரிய பணக்காரர், ஆனால் நான் அப்படி கிடையாது, இந்த நகரத்துலேயே ரொம்ப பெரிய ஒரு ஏழையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இன்னும் பல பல பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய ஸ்கில்ஸை மட்டும்தான் வச்சு இங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்றைக்காவது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நான் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது. என்றைக்காவது இங்கே கடையடைப்பு அந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா அப்பயும் என்னால் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி பல காரணிகள்னால என்னுடைய வேலைகள்லாம் தடைப்படும். அதனால் நான் வந்து இந்த நகரத்திலே ஒரு பரம ஏழையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த முடிவெட்ட நபர் வந்து, ஐயா, நீங்கள் பெரிய பணக்காரர் தான், ஆனாலுமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 காசுகள் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே இந்த பணக்காரருக்கு ஒன்றும் புரியலை. என்னப்பா சொல்கிற, என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாங்க ஐயா, நீங்கள் வந்து உங்களை வந்து பிற பணக்காரர்களை ஒப்பிட்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய பணக்காரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக, அது மாதிரி என்னையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு 3000 காசுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே இந்த பணக்காரருக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னா, இவர்கிட்ட பல கோடி ரூபாய்கள் இருக்குது, ஆனால் இவர் என்னடான்னா வெறும் 3000 காசுகள் தான் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த மனிதர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருப்பாரோ, 3 கோடி காசுகள் அப்படிங்கிறத தவறதெல்லாம் 3000 காசுகள் அப்படின்னு சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லி இவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரித்து முடிச்சுட்டு, இல்லைப்பா, நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியல, அநேகமாக நீ வந்து கணக்கில் கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன், 3000 காசுகள் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, என்கிட்ட அதை விட
பல மடங்கு காசு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்கிறாரு. உடனே இப்போ அந்த முடி திருத்தும் நபர் சொல்கிறாரு, ஐயா அதை நான் சொல்ல வரலைங்க ஐயா, என்னென்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். அன்றைக்கி ஒரு நாள் நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, இன்னும் எவ்வளோ காலம் தான் நம்ம உயிர் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் இல்லைன்னா ஒரு 20 வருடங்கள், நம்ம நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் ஒரு 30-40 வருஷங்கள் கூட உயிர் வாழ்வோம். நம்ம இறந்ததுக்கப்புறமா நம்மளை வந்து அடக்கம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான அந்த பெட்டிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு டவுனுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கடை ஒன்று இருந்துச்சு, அந்த சவப்பெட்டிகள்லாம் செய்கிற கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடைக்கு போனேன். அந்த கடைக்கு போயிட்டு எல்லா சவப்பெட்டிகளையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான விலையில் என்ன சவப்பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அப்போ பார்த்தா ஒரே ஒரு சவப்பெட்டி மட்டும் 1000 காசுகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. 4-5 மரப்பலைகள்லாம் சேர்த்து ஒன்றா ஆணி அடித்து வச்சுருந்தாங்க. ஒருவேளை நான் இறந்து போயிட்டால் என்னுடைய உடம்பை வந்து அதில் வச்சு அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரராச்சே, அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருவேளை நீங்கள் இறந்து போனால் உங்களை வந்து அந்த கடையில் கிடைக்கிறதுலையே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சவப்பெட்டியில் தான் உங்களை அடக்கம் பண்ணுவாங்க. அதனால் மறுபடியும் அந்த கடையில் கேட்டு பார்த்தேன், உங்கள்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப விலை உயர்ந்த சவப்பெட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அங்கே இருக்கிற கடைக்காரர் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினார். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விலை உயர்ந்த மரங்களை வச்சு செஞ்சுருந்தாங்க, நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோடய விலை எவ்வளோன்னு கேட்டேன். அதோடய விலை பார்த்திங்கன்னா 4000 காசுகள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ண ஒரு சவப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, அதோடய விலை 1000 காசுகள். உங்களுக்கு நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதோடய விலை 4000 காசுகள். இப்போ கிட்டத்தட்ட அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 காசுகள் வித்தியாசம் இருக்குது. நாம் என்ன தான் எவ்வளோ காசு வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் சாக தான் போகிறோம், செத்ததுக்கப்புறம் நம்மளை அடக்கம் பண்ண தான் போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த 3000 காசுகள் தான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முடி திருத்தும் நபர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த சிரிச்சுக்கிட்டு இருந்த பணக்காரருக்கு சிரிப்பு அடங்கிடுச்சு. இவர் சொன்ன அந்த விஷயத்தில் இருந்த உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையை இந்த ஜென் குரு எல்லா சீடர்களுக்குமே சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்கிறாரு. அது என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் காசு பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இங்கே எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலுமே மற்ற மனிதர்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் நீங்கள் மனிதர்களை சம்பாதிக்க முடியும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பல மனிதர்களை சம்பாதிக்க பாருங்கள். காசு பணம் முக்கியம்தான், அதை விட நீங்கள் மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனால் அது மட்டுமே ஒரு முக்கியமான விஷயமாக நினச்சி மற்ற மனிதர்களை நம்ம வந்து ஏளனமாகவோ இல்லை மற்ற மனிதர்களை மதிக்காமலோ இருந்தோம்னா நம்ம மனிதர்களோடு இருக்கிற அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நம்மளுடைய கடைசி காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கணும்னா மற்ற மனிதர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகுங்க. எல்லாருமே கடைசி காலத்தில் இறக்க தான் போகிறோம். இறக்கும்போது எதையுமே நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது. அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லா மனிதர்கள்ட்டையுமே அன்பாக பழகுங்க. நீங்கள் நடந்துக்கிற பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் நீங்கள் மனிதர்களை சம்பாதிக்க முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.